ஓம் குருகாந்த ஈசாய தத்சத். சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய திருமூலருடைய திருமந்திரமாக சந்திர யோகம் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கின்றோம். உடம்பில் சந்திர மண்டலம் எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவது தூளம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலையே போல் ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து காலத்தே காயமே. அதாவது சந்திர மண்டலம் பற்றி விளக்குவதுதான் இந்த தலைப்பு. யோக சாதனையில் இது ஒரு முக்கியமான கூறாக, முக்கியமான ஏற்றமாக கருதப்படுகிறது. சந்திர யோகம் என்பது பரியங்க யோகம் போல் தனிவகை யோகம் அன்று. ஆனால் இது உடம்பு, சூக்மம், தூளம் என்ற இரண்டு வகையில் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இவை யாவருக்கும் உண்டு. ஆனால் உடம்பில் சந்திரக்கலையின் இயக்கத்தை பார்க்க போனால் இது தூள உடம்பிலிருந்து சூக்கு உடம்பிற்கு ஏறியும் இறங்கியும், அதாவது தூள உடம்பிற்கு இறங்கியும் சூக்கும உடம்பத்திற்கு ஏறியும் அண்டத்தில் உள்ள சந்திரன் வளர்ப்புறை தேய்பிறைகளில் முறையை வளர்வது போல தேய்வது போன்றதாகும். யோகியின் அனுபவத்தில் சிறப்பிக்கப்படுவதுதான் இந்த சூக்கும உடம்பில் உள்ள சந்திரக்கலையை கலை என போற்றப்படுகிறது. கலை என்றால் இங்கு ஆற்றல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்று மண்டலங்கள் ஆகின்ற சந்திரன் சூரியன் அங்கியுள் ஆகின்ற ஈர் எட்டோடு ஆறு இரண்டு ஈர் ஐந்துள் ஏகின்ற அக்கலை எல்லாம் இடைவெளி ஆகின்ற யோகி அறிந்த அறிவே என்கிறார். உடம்பில் மூன்று மண்டலங்கள் உள்ளதாக இங்கே எடுத்து கூறப்படுகிறது. அதாவது இடுப்பு தொப்புள், இடுப்பிலிருந்து தொப்புள் வரைக்கும் அக்னி மண்டலமாகவும், தொப்பிலிருந்து கழுத்து வரை சூரிய மண்டலமாகவும், கழுத்திலிருந்து உச்சந்தலை வரை சந்திர மண்டலமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்றார். இது இந்த மண்டலங்களில் மூச்சு காற்று ஏக்கம் செய்கிற பொழுது இடகலை பிங்களை சுழிமுனை என்ற நாடிகளுள் யாதேனும் ஒன்றின் வழியாக அதன் ஆற்றல் முறையே அக்னிகலை, சூரியக்கலை அல்லது சந்திரக்கலை என கூறப்படுகிறது என்கிறார். இக்கலைகளின் ஆற்றலில் அளவை கூறுகிற பொழுது இது யோகி மூச்சு காற்றை சுழிமணி வழியாக செலுத்தும் பொழுது தன் உயிர் உணர்வால் அறிந்த அளவு முறைகள். இது நமக்கு பிடிபடுமா என்றால் பிடிபடும். நீங்கள் எப்பொழுது இந்த மூன்று மண்டலங்களில் நின்று மூச்சியை இயக்கி அது சுழிமுனை வழியாக மேலேற்றப்பட வேண்டும், அப்பொழுதுதான் சந்திரக்கலை 16ம் சூரியக்கலை 12ம் அக்னிக்கலை 10ம் நமக்கு புலப்படும், உயிருக்கு புலப்படும். நமக்கென்றால் உள்ளிருக்கின்ற இறைவனுக்கே அது புலப்படும். அப்போது இறைவன் தான் நானாக இருக்கிறேன் என்ற உணர்வு இங்கு உச்சிதப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆக அன்பர்களே, நாம் இறைவனாக இருப்பதற்கு இந்த கலையை நீங்கள் அறிந்து பயில வேண்டும், கற்க வேண்டுமோ அதை சாதனையாகவும் சாதகமாகவும் பயிற்சி முறையாகவும் கொண்டு வர வேண்டும். எதுவுமே தேறி நமக்கு நன்மை தராது, பிராக்டிக்கல் மட்டும்தான் நமக்கு நன்மையை தரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன அன்பர்களே, இது உங்களுக்கு சாத்தியமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கான வழிமுறைகளை நாங்கள் கற்றுத்தருகின்றோம். ஓம் குருகாந்த ஈசாய தத்சத்.